பக்தபோடி மையம் விமலாசனம் போன்ற ஐந்து ஆசனங்களையும் அந்த ஆசனத்தின் மத்தியிலே அம்பிகையை அமர செய்யும் பொருட்டு விசேஷமான முறையிலே மந்திர பூர்வங்களால் அம்பிகையை ஆராதனை செய்து ஆவாகித்து அம்பிகைக்கு பிரீதிகரமான மலர்களினாலே அர்ச்சனை செய்தோம். அதற்கு அடுத்தபடியாக அக்னிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகைக்கு முதலாவது கால யாக வேள்வி பூஜைகளானது ஆரம்பமாக உள்ளது. லலிதா சகஸ்ரநாமத்திலே ஒரு நாமாவளி பஞ்ச யஜ்ஞ பிரஜாரி நமோ நமஹா என்று சொல்வார்கள். அம்பிகைக்கு ஈசானம் தத்பருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முகங்களினாலே ஐந்து குண்டங்கள் அமைத்து அந்த குண்டத்தின் மத்தியிலே அக்னியை ஆவாகித்து அக்னி ஹிருத்பத்மத்திலே அம்பிகையை எழுந்தருளச் செய்து விசேஷமான ஹோம திரவியங்களால் ஹோமமானது செய்யப்படும். மற்றும் இதர திரவியங்களால் ஆகுதிகள் ஆனது செய்யப்பட்டு முதலாவது கால யாக வேள்வி பூஜை சிறப்பான முறையிலே மகா பூர்ணாகுதியுடன் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் உணவு அருந்திய அன்பர்கள் யாகம் நடக்கும் இடத்திற்கு முன்பாக வருகிறந்து யாக பூஜையில் கலந்து கொண்டு அம்பிகையின் திரு அருளுக்கு பாத்திரராகும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நான் பஞ்சவாத்தியம் Thank you.
Thank you.
பக்தகோடி பெரியன்பர்களே, முதலாவது கால யாகசாலை கோடிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாக குண்டத்திலே யாக பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அன்பர்கள் அனைவரும் தகவலாது கலந்து கொண்டு தங்களுடைய திருக்கரங்களினாலே ஆச்சாரிய பெருமக்கள் கொடுக்கக்கூடிய யாக திரவியங்களை அம்பிகையை மனதாக தியானித்துக் கொண்டு அந்த யாக குண்டத்திலே செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். ஸ்வாஹா. ஓம் யமாத்ராய ஹும் பட் ஸ்வாஹா.